திருமதி பிரியசகி மேடம், கனவாசிரியர் விருது பெற்று பல்வேறு தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை எழுத்து வன்மையின் மூலமாக, எழுத்தாற்றல் மூலமாக, எழுத்து சொல்வளம் மிக்க எழுத்தாற்றல் மூலமாக உங்களுக்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான தகவல்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருமதி பிரியசகி மேடம், அவங்களை நாங்கள் பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே அவங்களை தனியாக நாங்கள் பார்த்ததில்லை, அவங்களோட சகா என்ற அந்த ஒரு ஆளுமையோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று உங்களோட சகா இல்லாமல் மேடம் மட்டும் உங்களோட பேச இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு கொடிய ஒரு போதையாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கைபேசி, அந்த கைபேசியை அந்த போதையிலிருந்து மீள்வது எப்படி என்று ஆலோசனை வழங்க இருக்கிறாங்க. வணக்கம் மேடம், வாங்க. உங்களால் நாங்களும் தெரிந்து கொள்கிறோம், கைபேசி என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு அரக்கன்னு சொல்ல முடியாது, தேவைன்னு தான் சொல்லணும், அதிலிருந்து மீள்வது எப்படி என்ற உங்களுடைய சொல் வன்மையின் மூலமாக மாணவர்களுக்கும் கருத்தாளர் பெருமக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் வளமிக்கதாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வருக வருக என வரவேற்கிறோம். மேடம், உங்களுடைய கருத்துக்களை வழங்கலாம். வணக்கம் எல்லோருக்கும், என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த கல்வி 40 அப்படிங்கிற இந்த செயலியை வந்து கிராமத்து இளைஞர்களுக்கு, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு, இந்த கொரோனா காலகட்டத்திலே எல்லாமே முடங்கி போயிருக்கிற நேரத்தில் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும், டிஜிட்டல் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு, ஆன்லைன் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கும் இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி 40 என்ற செயலியை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் ஒரு மகத்தான சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களாகிய திரு பிரேம் அவர்களுக்கும், திரு பார்த்திபன் அவர்களுக்கும், திரு அன்பழகன் மற்றும் அவர்களோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு வந்து ஸ்மார்ட் ஃபோன் போதையிலிருந்து மீள்வது எப்படி. அது என்ன ஸ்மார்ட் ஃபோன் போதை? போதைனாலே நமக்கு வந்து சிகரெட்டு போதை, கஞ்சா அப்படின், மது, இதெல்லாம் தான் போதை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ வந்து இந்த டிஜிட்டல் ட்ரக் அப்படின்னு இந்த ஸ்மார்ட் ஃபோனை சொல்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாத்துலேயுமே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதை பயன்படுத்துபவர்களின் கைகளில் தான் அந்த பயன்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ இல்லைங்க, இது நம்மளுடைய முன்னோர்களே வந்து இதை சொல்லி வச்சுருக்காங்க. நம்மளுடைய சங்க தமிழ் பாடல்கள்லேயே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் அந்த பாட்டுக்குள்ளெல்லாம் போல் அதனுடைய கருத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு புலன்களால் அது கவரப்படும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, விட்டில் பூச்சி வந்து என்ன பண்ணும், அது கண்ணால் அந்த வெளிச்சத்தை நோக்கி கவரப்பட்டு அந்த தீயில போய் விழுந்து மடியும். அப்போ அதுக்கு அழிவுக்கான புலன் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு. இதே வந்து ஒரு மீன் வந்து அதனுடைய நாவின் சுவையின் காரணமாக தூண்டில் இருக்கக்கூடிய புழுவால் ஈர்க்கப்பட்டு அந்த தூண்டில்ல மாட்டிக்கிட்டு இறந்து போகுது. இதே வந்து அசுனமா அப்படின்னு பழங்காலத்தில் ஒரு பறவை இருந்துச்சோம், அந்த பறவையை பிடிக்கணும் அப்படின்னா வேடர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பறவையோட ரொம்ப முக்கியமான குணம் வந்து புல்லாங்குழல் இசைக்கு, அதாவது நல்ல இசையை கேட்டாலும் இந்த பறவை வந்து அப்படியே மயங்கி போயிடுமா. அப்போ அந்த பறவையை பிடிக்கணும்னா வேடர்கள் என்ன பண்ணுவாங்க, புல்லாங்குழலை வச்சு மெதுவாக அப்படியே வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே அந்த ரம்யமான அந்த இசையில அந்த பறவை வந்து மயங்கி போய் அப்படியே ஒரு தள்ளாட்டத்துல இருக்கிற நேரத்துல கீழே வந்து என்ன பண்ணுவாங்க, நெருப்பை வந்து எரிய வச்சு பறை என்ற அந்த இசைக்கருவி இருக்கு இல்லையா, அதை வந்து தாறு மர அடிச்சு பயங்கரமான ஒரு இசையை ஏற்படுத்துவாங்களா, அந்த இசையில புல்லாங்குழல் இசையில மயங்கி போயிருந்த அந்த அசுனமா பறவை வந்து இந்த தாறு மாறான பறை இசையில வந்து பயந்து போய் அந்த கீழே நெருப்புல விழுந்து மடிஞ்சு போயிருமா. அதுக்காகவே இந்த வேடர்கள் வந்து நெருப்பை கொளுத்தி கீழே ரெடியா வச்சிருப்பாங்க. அது கீழே விழுந்து பொத்து பொத்துன்னு விழுந்தவொடனே அந்த வேடர்கள் அதை பிடிச்சிக்குவாங்களாம். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த வண்டு இருக்கு இல்லையா, வண்டு வந்து என்ன பண்ணும், இந்த பூவோட இனிய மனத்தினால மூக்கினால அந்த வாசனையை கவர்ந்து இழுக்கப்பட்டு பூவை நோக்கி போகும். அந்த பூவில இருக்கக்கூடிய தேனில மயங்கி போய் அதை அந்த தேனை குடிச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல பூவானது மகரந்த சேர்க்கை நடந்தவொடனே என்ன ஆகும், அந்த பூ மூடி அது வந்து காயா மாறும், கனியா மாறும் இல்லையா. அப்ப உள்ள அப்படியே மயங்கி போயிருக்கு அந்த வண்டு என்ன ஆகும், அந்த பூவுக்குள்ளேயே மயங்கி போய் அப்படியே அது மூடப்பட்ட அந்த பூவுக்குள்ள மடிஞ்சு போயிருமா. ஓகே, இது வந்து வண்டுக்கான ஒரு விஷயம்.
அடுத்தது யானையை பிடிக்கிறதுக்கு, ஒரு முரட்டு யானையை காட்டு யானையை பிடிக்கிறதுக்கு வேடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காட்டு யானை வரக்கூடிய அந்த பாதையில வந்து ஒரு பெரிய குழியை வெட்டி அது மேலே வந்து இலை தழை மூங்கில் எல்லாம் போட்டு அந்த குழியை மூடிடுவாங்க. அந்த மூடப்பட்ட குழிக்கு இந்த சைடில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண் யானை, பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு பெண் யானையை நிற்க வச்சுருவாங்களாம். அப்போ இந்த முரட்டு ஆண் யானை என்ன பண்ணும், அந்த பெண் யானையை நோக்கி மெய் இன்பம் கருதி அந்த யானையை நோக்கி வரும்பொழுது ஒரு இடையில இருக்கக்கூடிய அந்த குழியில் விழுந்து வேடர்கள் கையில் அகப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்ய பழக்கப்படுத்துகிற வேலைகள் எல்லாம் செஞ்சு ஒரு அடிமையாக காலம் ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இப்படி கண்ணால விட்டில் பூச்சி, காதால் அசுனமா பறவை, வாயால் மீன், மெய்யின்பம் கருதி யானை, தன்னுடைய மூக்கினுடைய அந்த நுகரக்கூடிய அந்த மூக்கினால புலன் உறுப்புனால என்ன பண்ணது, வண்டு வந்து அழியுது. இப்படி புழு பூச்சி முதல் பறவைகள் விலங்குகள் வரை எல்லாவற்றுக்குமே ஏதோ ஒரு புலன் உறுப்புனால அதுக்கு அழிவு வருது. அதை கட்டுப்படுத்தாததுனால அந்த விலங்குகளோ பறவைகளோ அழிந்து போகுது. ஆனா மனுஷன் மட்டும்தான் என்ன, அவன்தான் இருக்கிற உயிரினங்கள்லயே மேல் படியில இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய ஐம்புலன்களாலையும் கவரப்பட்டு வெவ்வேறு புலன் இச்சைகளால அவன் தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்கிறான். அப்ப இந்த புலன்களை கட்டுப்படுத்த வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, தன்னுடைய மனசை யாருக்கு அடக்கி ஆளக்கூடிய அந்த சக்தி இருக்கோ அந்த மனிதன் தான் வாழ்க்கையில மிக சிறந்த ஒரு வெற்றியை அடைய முடியும். அப்ப மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, ஏன் அது அவ்வளோ கஷ்டமான விஷயமா அப்படின்னு பார்த்தா, நான் டாபிக் போறதுக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போனேன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். அதுக்காக தான் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து தேடி வந்தார். அந்த கிராமத்துல இருந்து அந்த பெரியவர் வந்து ஒரு குரங்கை நல்லா பழக்கி வச்சிருந்தார். அவர் சொல்ற வேலையெல்லாம் வந்து அது செய்யறதுக்கு அது கரெக்டா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாரு. சப்போஸ் அது செய்யலை அப்படின்னா, ஒரு பெருசா ஒரு குச்சி ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த குச்சியை வச்சு டம்முன்னு அது தலையில ஒரு அடி போட்டார்னா உடனே அவர் என்ன வேலை செய்யறா சொல்றாரோ அந்த வேலையை போய் அந்த குரங்கு செஞ்சிருமா. அப்படி அந்த குரங்கை அவ்வளோ அழகா அவர் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தார். அப்ப இந்த நண்பர் அந்த வீட்டுக்கு வரும்பொழுது அந்த கதவை வந்து குரங்கு தான் போய் திறந்து விடுது. அந்த மண்டையில ஒரு குச்சியில வந்து அடி போட்டவொன்னே என்ன பண்ணுது, அந்த வந்த நண்பருக்கு வணக்கம் சொல்லுது. திருப்பி ஒரு அடி போடுறாரு அந்த பெரியவர், உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குது. இந்த வந்த நண்பருக்கு இதெல்லாம் பார்த்த உடனே பெரிய ஆச்சரியம், ஒரு குரங்கை இப்படி எல்லாம் ட்ரெயின் பண்ண முடியுமா, இது பெரிய ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அந்த குரங்கை பார்த்து வியக்கிறாரு. அதே சமயம் அந்த பெரியவர் மேல அவருக்கு ஒரு கோபம் வருது. என்ன அப்படின்னு கேட்டா, ஏன் ஐயா நீங்க வந்து இப்படி பண்றீங்க, அந்த குரங்கு தான் எவ்வளவு அழகா வந்து நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யுதே, ஆனாலும் ஏன் அந்த குச்சியை வச்சு நீங்க அதை அடிச்சு அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க, சித்திரவதைப்படுத்துறீங்களே, இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இல்லையா, பாவம் அதை கம்முனை விடுங்க, அதுதான் உங்களுக்கு கட்டுப்படுது இல்லை அப்படின்னு சொன்னோன்னு அந்த பெரியவர் வந்து சிரிச்சுக்கிட்டே, சரிங்க ஓகே, இதுக்கப்புறம் வந்து நீங்க இங்க இருந்து நீங்க கிளம்புற வரைக்குமோ இல்ல நீங்களா சொல்ற வரைக்குமோ நான் இந்த குச்சியை கையில தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை தூக்கி ஒரு தூரமா வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, அந்த நண்பரோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த குரங்கு பார்த்துக்கிட்டே இருக்கு, அவங்க பேசிட்டு இருக்கிறத பாக்குது. அந்த குச்சி தூரமா வச்சிட்டாரு, இனிமே அவர் அதை எடுக்க மாட்டாரு அப்படின்றது அவருக்கு அந்த குரங்குக்கு புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணது, மெதுவாக அவங்க பக்கத்தில் வந்து உட்காரு. ரெண்டு பேரும் கண்டுக்கல, அந்த நண்பரும் பார்த்து அதை மெதுவாக அப்படி தடவி கொடுக்குறாரு. உடனே வந்து என்ன பண்ணுது, அவர் அவரோட மடி மேலே ஏறி உட்காந்துச்சு. அப்போ இவருக்கு கொஞ்சம் பயம் வருது, அடடா என்னடா மடி மேலே ஏறி வந்து உட்காந்துக்கிச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பதட்டம் வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, சரி ஓகே மடியில் தானே உட்காந்துருக்கு அப்படின்னு திருப்பி அது மண்டையில் அப்படி தடவி கொடுக்குறாரு. எப்பயுமே மண்டையில அடி வாங்கி பழக்கப்பட்ட அந்த குரங்கு தலையில அப்படி தடவி கொடுத்தவுடனே என்ன பண்ணது, மெதுவா அப்படியே மேலே ஏறி அவர் தோல் மேல உட்காந்துக்குச்சு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு, அடடா என்னடா இது, பக்கத்துல உட்காந்துச்சு மடி மேல உட்காந்துச்சு இப்ப தோல் மேல ஏறி உட்காந்துக்குச்சு, அடுத்தது இது என்ன பண்ணுமோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயத்தோட அப்படியே அந்த குரங்கை வந்து அப்படி பாக்குறாரு. அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுச்சு அந்த குரங்கு, இவர் கம்மன் இருக்கிறத பார்த்துட்டு அந்த அந்த இவரோட தலையில வந்து என்ன பண்ணுது, அந்த முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அவருக்கு பெயின் பார்க்க ஆரம்பிக்குது.
இவருக்கு வலி தாங்கல, முடிய பிடிச்சி இழுத்தோன்னு, ஐயோயோ பெரியவரே ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன், இந்த குரங்க ரெண்டு அடி போட்டு இந்த குரங்கு கீழே இறக்குங்க அப்படின்னோடனே பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இப்ப புரியுதா நான் அந்த குச்சியை எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த குச்சியை எடுத்து மண்டையில லைட்டா ஒரு தட்டு தட்டினவொடனே அந்த குரங்கை ஓடி போய் அந்த கதவு பக்கத்துல உட்காந்துச்சு. சரி இனிமே நம்ம அட்டகாசம் பண்ணோம்னா நமக்கு அடி விழும் அப்படின்னு தெரிஞ்சு போய் ஓரமா போய் உட்கார்ந்துருச்சோம். ஓகே, ஸோ அப்ப இதே மாதிரி தான் நம்ம மனசும் வந்து ஒரு குரங்கு மாதிரி. ஓகே, அது இஷ்டத்துக்கு நம்ம வேலை செய்ய விட்டோம்னா அது இப்படி அந்த ஆளோட மடி மேல உட்காந்துச்சு, தோல் மேல உட்காந்துச்சு, அப்புறம் மண்டையில இருக்க முடிய பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சுது. அப்ப அது இஷ்டத்துக்கு போயிடும். அப்ப மனசு என்பது மிக நல்ல ஒரு அடிமை, மிக மோசமான எஜமானன். அது நம்மளோட கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நாம சொல்றத அது கேட்கும். அதை நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா நீங்க என்ன கேட்டாலும் அது வந்து ஒரு அலாவுதீன் அற்புத விளக்க தேய்ச்சா அந்த பூதம் வந்து உங்கள் அடிமை எஜமா நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொல்ற மாதிரி பழக்கப்படுத்தப்பட்ட மனது உங்களுக்கு ஒரு அடிமை பூதமாக நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும், நீங்க சொல்லும் அத்தனை வேலைகளையும் செய்யும். ஆனா இதையே அதோட இஷ்டத்துக்கு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கு, அதில் ஏறி உட்காந்துட்டு இல்லை ஒரு டிரைவர் ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களோட டிரைவரு கார் சாவி அவர்கிட்ட இருக்கு, ஆனாலும் காருக்கு முதலாளி நீங்கள் தான் அப்படின்றப்ப நீங்கள் எங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ அங்கே டிரைவர் ஓட்டிட்டு போனாதான் நீங்கள் நினைக்கக்கூடிய வேலைகளெல்லாம் உங்களால் செய்ய முடியும். மாறாக டிரைவர் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் போறாரு, போற வழியில உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா சரிங்க, இல்ல சும்மா வெட்டியா அது உள்ள உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா அப்ப அங்க யாரு முதலாளி யாரு வேலைக்காரன் அப்படிங்கறது சந்தேகம் வந்துருது. அப்ப உங்களுடைய மனசு உங்க கண்ட்ரோல்ல இருந்தா உங்க கையில இருக்க செல்போனும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகே, அப்ப இந்த செல்போனை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது அவ்வளோ முக்கியமா அப்படின்னா நிச்சயமா முக்கியம். ஏன்னா நான் ஏற்கனவே முதலே சொன்னேன், இந்த செல்போன் அப்படிங்கிறது ஒரு எரியக்கூடிய ஒரு விறகு கட்டை மாதிரி, கொல்லிக்கட்டையாகவும் பயன்படுத்தலாம், சமையல் செய்து உணவை பரிமாறவும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு கத்தியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர் கையில் இருக்கக்கூடிய கத்தியாகவும் இருக்க முடியும், கொலையாளியின் கையில் இருக்கக்கூடிய உயிரை பறிக்கக்கூடிய கத்தியாகவும் இருக்க முடியும். அப்ப நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம்ன்றது நம்மளை பொறுத்த விஷயம்தான். ஓகே, அப்ப இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லா தொழில்களும் முடங்கி போய் எல்லாரும் வீட்டுக்குள்ள வேலை கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், இல்லை ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ், எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்கும் பொழுது கிடைச்ச அந்த அபரிமிதமான நேரத்தை என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம எந்நேரமும் அந்த ஸ்மார்ட் போனை தேய்ச்சி 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 என்னாச்சு விரல் தேஞ்சு போனது தான் மிச்சம். ஓகே, அதுல ஏதாவது பயனுள்ள விஷயங்கள் நடந்துதானா, அதை நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்ன்றத பொறுத்தது தான் அது பயனுள்ள கருவியா இருந்துச்சா இத்தனை 4-5 மாதங்களும் இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்ப பெரியவங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு நார்மல் சிச்சுவேஷன் வந்துருச்சு, அவங்க எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வாட் அபவுட் த ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து இன்னும் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, ஸ்கூல் காலேஜஸ் இன்னும் திறக்கலை, அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா கையில செல்போனை ஆன்லைன் கிளாஸ்க்காக கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த போனை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். கரெக்டா அது வெறும் ஆன்லைன் கிளாஸ்க்கு படிப்புக்காக மட்டும் பயன்படுத்துறாங்களா, இல்ல கிளாஸ் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு அதர் விண்டோல சாட் பண்ணிட்டு, இல்ல அதர் சோசியல் மீடியால அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்படிங்கறது எல்லாமே அந்தந்த இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ பொறுத்த விஷயங்கள் தான். ஓகே, அப்ப அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது இந்த குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் எப்படி பயன்படுத்துறேன், சரியாதான் பயன்படுத்துறேனா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து நான் நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு அன்லாக் பண்ணிட்டு என்ன நான் போட்ட போஸ்ட்டுக்கு ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட் வந்திருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுக்கு நிறைய லைக் வந்திருக்கா இல்லை எனக்கு நிறைய லைக் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதில் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஒரு பொய்யான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபேஸ்புக் லைக்கோ அதில் விழக்கூடிய கமெண்ட்டுகளோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பயன் தரக்கூடியதாக இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. ஓகே, ஒரு தொழில் ரீதியா அவங்க ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாங்க, அது மூலமா அவங்களோட பிசினஸ பெருக்கிக்கிறாங்கன்னா அது வேற விஷயம்.
பட் சும்மாவே வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை வந்து போஸ்ட் போடுறேன். அந்த செல்ஃபி கூட எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று காட்டுறேன். ஓகே, காலையில் எழுந்தவொடனே இந்த பொண்ணு ஒரு செல்ஃபி எடுத்து போடுறா. ஆனால் அவள் தூங்கி எழுந்தவொடனே போட்டேன்ற மாதிரி போடுறா. ஆனால் உண்மையிலே போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு போடுறா. அதை பார்த்து ட்ரிகர் ஆகிற அவளோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அவன் வந்து கார் ஓட்டிட்டு தான் போகிறான், ஆனால் நான் பைக்கு வந்து ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்ட்டு 30 கிலோமீட்டர்ஸ் பைக் ரைடு போயிட்டுருக்கேன்னு ஒரு பொய்யான ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறான். இதை பார்த்துட்டு இன்னொரு ஒரு பொண்ணு அவளோட டேபிள் எல்லாம் அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது, ஆனால் நான் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுட்ருக்காங்க. ஓகே, இது வந்து அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி கண்டினியூ ஆகுது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், ஒரு அவங்கள பார்த்து இன்னொருத்தர் அப்படின்ட்டு என்ன ஃபேக்கான விஷயங்களை தான் வந்து நம்மளோட ஃபேஸ்புக்கில் போடுறோம். நம்மளுடைய உண்மையான முகம் அங்கே ஃபேஸ்புக்கிலையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ தெரியுதா அப்படின்னா, இவர் பாருங்கள் நான் ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிறேன்னு ஃபோட்டோவை போடுறாரு, ஆனால் தூக்கி அதை குப்பையில் போடுறாரு. ஸோ எல்லாமே ஒரு லைக்குக்காக கமெண்ட்டுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பொய்யான உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம இப்படி பண்ணுறோன்னா இதே தானே மற்றவங்களும் பண்ணுவாங்க. நமக்கு கிடைக்கிற லைக்கு பொய்யானதுன்னா அப்போ மற்றவங்களுக்கு கிடைக்கிற லைக்கும் பொய்யானது தானே அப்படின்னு அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காட்ட விரும்புகிறேன். எல்லாரும் இருக்கிற 4 பேரும் ஆளாளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் என்னவோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கா மாதிரி வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான், ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா கூட 4 பேரும் 4 போனை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு என்ன விர்ச்சுவல் வேர்ல்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பொய்யான உலகத்தில் தான் நம்ம வந்து என்ன லைக்குகளை தேடி, ஒரு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தவங்க ஒரு பேட்டியில் சொன்னாங்க, ஒரு ஒய்ஃப் வந்து தான் போட்ட ஒரு ஃபேஸ்புக்கு போஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட் வந்து லைக் பண்ணல கமெண்ட் பண்ணலங்கிறதுக்காக இந்த மனசு வெக்ஸ் ஆகி சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. ஏமா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், நான் போட்டதுக்கு அவர் வந்து லைக் பண்ணவே இல்லை அப்படின்னு. ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் பாருங்கள், அந்த அவருக்கு வந்து அந்த பொண்ணை வந்து அவளோட நெருக்கம் வந்து பிடிக்கல, ஆனாலும் வலிந்து வலிந்து வந்து செல்ஃபி எடுத்து என்ன பண்ணுறாங்க, போஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு வெர்ச்சுவல் வேர்ல்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ போடுறதுக்கும் அங்கே ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இப்படி கிடைக்கக்கூடிய லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் தான் நம்ம வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கோமா, இதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ நேரத்தை நம்ம செலவு பண்ணுறோமா அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு பொய்யான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, சரி இப்போ நான் நிஜமாகவே ஆமாங்க, நான் ரொம்ப டைமை வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நான் டைமை வேஸ்ட் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறது, இதுலேருந்து நான் மீண்டு வரணும், என்னோட நேரம் நிறைய வேஸ்ட் ஆகுது, எங்கள் அப்பா அம்மா திட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை முதல்ல அந்த ரியலைஸ் பண்ணுறீங்கல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, இதுலேருந்து நான் மீண்டு வெளியில் வரணும்னு ரியலைசேஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா அடுத்தது, இதுலேருந்து நான் மீண்டு வெளியே வந்தேன்னா, இந்த நேரத்தை நான் குறைச்சிக்கிட்டேன்னா, இதுலேருந்து எனக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்குது, இதில் நான் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்து அதில் எழுதணும். என்ன நன்மைகள், இதில் என்ன தீமைகள் அப்படிங்கிற அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய அந்த இதில் வந்து ஒரு செபத்திலேயோ ஒரு கண்ணாடியிலேயோ ஒட்டி வச்சுக்கிட்டா, அப்போ அது வந்து எனக்கு நமக்கு என்ன அடிக்கடி பார்க்கும் பொழுது அது நமக்கு அந்த அவேர்னஸை கொடுக்கும். ஓகே, நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இந்த சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எதெல்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவோ அதை வந்து என்ன பண்ணணும், அந்த ஒரு ட்ராக்கிங் பண்ணணும். ஓகே, அந்த ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா, இல்லை அதுக்காக இப்போ நிறைய ஆப் எல்லாம் கூட வந்துருச்சு, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் அன்லாக் பண்ணுறீங்க, எந்த சோஷியல் மீடியாவில் எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸோ இது வந்து என்னென்ன விஷயங்களில் உங்களை பாதிக்குது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆப் வந்து ஒரு ரெக்கார்டாக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ட்ராக்கிங் ஆஃப் யுவர் டைம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய
மெசேஜை கொடுக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை குறைக்கிறதுக்கு நம்ம அந்த முயற்சிகளை எடுப்போம். ஏன்னா அந்த ஸ்க்ரோல் டவுன் பண்றோம் இல்லையா, இத்தனை லைக்கு, இத்தனை கமெண்ட்டு, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பண்ணி போகும் பொழுது இந்த சிகரெட்டு, கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரெயின்ல செக்ரெட் ஆகும். டோபோமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து பிரெயின்ல செக்ரெட் ஆகும். அதே கெமிக்கல் தான் வந்து என்ன ஆகுது, இப்போ இந்த இன்ஸ்டா வேர்ல்டில் நம்ம வாழும் பொழுது ஃபேஸ்புக்கிலேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ உங்களுக்கு லைக்கு கமெண்ட்டு இதெல்லாம் வரும் பொழுது அதே ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் உங்கள் பிரெயினில் செக்ரெட் ஆகி திரும்ப 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 அதே விஷயங்களை செய்ய தோன்றுது. அதே மாதிரி தான் இந்த ஆன்லைன் கேம்ஸ், பப்ஜி விளையாடும் போதோ, ஃப்ரீ ஃபயர் விளையாடும் பொழுதோ, டெம்பிள் ரன்னா அந்த கேம்ஸ், அதெல்லாம் கேண்டி கிரஷ், இந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் விளையாடும் பொழுது அடுத்த அடுத்த லெவலுக்கு உங்களை போக தூண்டுறது இந்த மாதிரியான அந்த அடிக்ஷனை தூண்டுற மாதிரி தான் அவங்க கேமையை டிவைஸ் பண்ணுறாங்க. ஓகே, டிசைன் பண்ணுறதே அந்த மாதிரி தான், விளையாடக்கூடியவங்களை அடிமைப்படுத்தக்கூடிய வகையில் தான் அவங்க அந்த கேம்ஸையே உருவாக்குறாங்க. அப்போ அது என்ன ஒரு பெரிய டீம் ஒர்க், சைக்காலஜிஸ்ட்டுங்க இந்த மாதிரியான டெக்னிக்கல் டீமோட சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால உங்களை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தலாம்னு அவங்க வந்து பிளான் பண்ணி வந்து என்ன பண்றாங்க, ஒர்க் அவுட் பண்ணி, இது அவங்களுக்கு பிஸ்னஸ், அவங்களுக்கு காசு வரப்போகுது. பட் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா அட் த லாஸ்ட் வந்து நம்மளோட நேரம் போகுது, டைம், எனர்ஜி, வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களோட திட்டு, படிப்புல கவனம் சிதறதுனால மார்க் கம்மியாகும், கிரேடு குறையும். ஸோ ஃபைனலாக செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லேயோ ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லேயோ அரியர் வருது, ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ ஒட்டு மொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகுது. இதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள்னால சில பிள்ளைங்க வந்து சூசைடு வரைக்கும் கூட போயிடுறதா வந்து நம்ம நியூஸில் இப்போ போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா 2 9th standard பிள்ளைங்க ஆன்லைன் கேமுக்கு அடிமையாகி அவங்க வீட்டில் பெற்றோர் திட்டுனாங்க அப்படின்ற காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மனசை வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. அதனால கண்டிப்பா வந்து நம்ம அந்த அவேர்னஸ் வந்துச்சுன்னா அப்படின்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கான வேலைகளை கண்டிப்பா பண்ணணும். சரி, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த போன்ல இருக்கக்கூடிய சோசியல் மீடியாலாம் என்ன, அந்த ஐகான்ஸோட கலர் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதமான அட்ராக்டிவ் கலர்ஸ்ல தான் அந்த ஐகான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம பிரெயின் எப்பயுமே இந்த கலர்ஃபுல்லான விஷயங்களால ஈர்க்கப்படும். அப்ப உங்க போனோட அந்த ஹோம் ஸ்கிரீனை வந்து நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாற்ற முடியும், செட்டிங்ஸ்ல போய் மாற்ற முடியும், நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்ண முடியும், உள்ள போயிட்டு என்ன பண்ண முடியும், அந்த எதுலலாம் நீங்க அதிக டைமை ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த சோசியல் மீடியாவோட அந்த ஐகான்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண முடியும், ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து உள்ள தள்ளி கொண்டு போய் வைக்க முடியும். அன்லாக் பண்ணுறதுக்கான அந்த பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் லெங்த்தியான ஒரு பாஸ்வேர்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை டைப் பண்ணுறதுக்கே போர் அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப முக்கியமான வேலைகள் இருக்கும் பொழுது அதை எடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது இதிலிருந்து நம்மளால் மீண்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இதில் கண்டிப்பாக மீண்டு வந்தே ஆகணுன்ற மோசமான நிலைக்கு தள்ளப்படக்கூடியவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள் எல்லாமே கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட கண் பார்வை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதனால வந்து அவங்களோட காது வந்து பாதிக்கப்படுது, கண் இமைகள் வந்து இமைக்காம அப்படியே வெறிச்சு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ், கண் வந்து ட்ரை ஆயிடுது. அதனால வந்து பிரெயினுக்கு என்ன சிக்னல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன்ல இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் வந்து போகுது. ஏன்னா நார்மலா நம்ம ஒரு வினாடிக்கு இத்தனை முறை வந்து இமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு, லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ பிரெயினுக்கு நீங்க இமைக்காம கண்ணை அப்படியே பிளிங்க் பண்ணாம பார்த்துட்டே இருக்கீங்கன்றப்ப பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகுது, என்னன்னா ஏதோ சம் டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் எல்லாம் பாடியில செக்ரெட் ஆகும், அது தேவையில்லாத பின்விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பின்விளைவுகள். இந்த ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் எல்லாரும் தூங்கின பிறகு பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு கேம்ஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ நைட்டு தூக்கம் கெடுது. நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது தான் மெலட்டோனின் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு
கெமிக்கல் நம்ம உடம்புல செக்ரிட் ஆகுது. அது வந்து என்ன வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நம்ம உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய உள்ள உறுப்புகள் எல்லாம் தன்னை வைட்டலைஸ் பண்ணிக்கும், ஓகே ரீஜெனுவேட் பண்ணிக்கும், தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் அப்படின்னும் பொழுது, அப்போ அந்த உறக்கம் கெடும் பொழுது உள்ளுறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும். அப்போ நாள்பட்ட கால இடைவெளியில ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும், ஹெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகும். ஸோ பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். இதனால என்ன ஆகும், சுத்தி இருக்கிறவங்களாம் திட்டுறதுனால ஒரு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாம் கிரியேட் ஆகும் பொழுது சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும். தனியான ஒரு இடத்தை தேடி எப்பயும் தனிமையான இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால வந்து திரும்பி திரும்பி அதுக்கே அடிக்ட் ஆவாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்கன்றதுக்காக ஹெட்ஃபோனை தூக்கி மாட்டிட்டு மற்றவங்க சத்தம் காதில் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, தனிமையிலே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இன்னும் இன்னும் மன அழுத்தம் அதிகமாகத்தான் போகும். அப்போ உடல் பாதிப்பு, மன பாதிப்பு எல்லாமே வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுடைய நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஆற்றல் வந்து விலை மதிப்பு இல்லாதது. எதுவும் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தானே கிடைக்குது. நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் என்ன அப்படின்னா, எதுவுமே இந்த உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ உங்களை பற்றி நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும், இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் வேறு ஒரு அதர் எண்டில் இருக்கிறவங்க, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க யாரோ எடுத்து விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க அதை ரெவின்யூவாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, காசு பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுடைய தகவல்கள் திருடு போகிறது, விற்கப்படுகிறது, நீங்கள் தான் அங்கே எண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணோம்னா அப்போ நம்ம அந்த அவேர்னஸ்க்கு வருவோம். ஓகே, அந்த விழிப்புணர்வு நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, சரிங்க நான் இதெல்லாம் நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் இதெல்லாம் வந்து குறைச்சிட்டேன், எனக்கு வந்து இப்போ நான் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு நிறைய டைம் இருக்குது, போர் அடிக்குது, வீட்டில் ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், நிறைய டைம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய நேரத்தை வேறு நல்ல விஷயங்களில் முதலீடு செய்யுங்கள். ஓகே, என்ன நல்ல விஷயங்கள்ல நான் ஈடுபடுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் ரீடிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹாபி. ஓகே, உலகத்திலேயே ரொம்ப ஒரு நல்ல ஹாபி அப்படின்னு சொன்னா புத்தகங்கள் வாசிப்பது. ஓகே, உலகையே புரட்டி போடக்கூடிய முக்கியமான ஆயுதம் எது அப்படின்னா புத்தகங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லலை, நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய கொட்டேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா. ஸோ புத்தகம் வாசித்தல் உங்கள் வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய மிக மிக நல்ல பழக்கம். அதை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது நல்லது. இல்லைங்க எனக்கு அது போர் அடிக்குது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள், பாட்டு கேட்க பிடிக்குமா பாட்டு கேளுங்க, நல்லா டிராயிங் பண்ணுவீங்களா டிராயிங் பண்ணுங்க, இல்லை கவிதை எழுதுவீங்களா கவிதை எழுதுங்க, கதை எழுதுவீங்களா கதை எழுதுங்க, இல்லைங்க இதெல்லாம் எனக்கு பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறது தான் நான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஓகே நல்ல பழக்கங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் பேசுங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்க நல்ல பழக்கங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கும் அது ஒரு தொற்று வியாதி மாதிரி, நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி தொற்று வியாதி மாதிரி தான் மற்றவங்கள்ட்ட இருக்கிற பழக்கங்கள் உங்களுக்கு வரும். ஓகே, அப்போ நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் நம்ம அதில் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஃபேமிலிக்கான அந்த நேரம் அப்படிங்கிறத ஒதுக்கணும். ஓகே, குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்படின்னு அந்த குவாலிட்டி டைமை கொடுக்கணும். இல்லை ஒய்ஃபோட பேசுறது, ஹஸ்பண்டோட பேசுறது, இல்லை கல்யாணம் ஆகலைன்னா அம்மா அப்பாவோட பேசுறதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, வீட்டை கிளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான செல்ஃபோன் அடிக்ஷன்லேருந்து மீண்டு வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக மீண்டு வந்துட முடியும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமான குறிக்கோள் உண்டு. ஓகே, யாருமே இந்த உலகத்தில் வேஸ்ட்டாக பொறுக்கல, தேவையில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இல்லை. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் முக்கியமான ஒரு குறிக்கோள் உண்டு. அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும், அப்போ இதை நான் ரீச் பண்ணணும்னா, இந்த குறிக்கோளை ரீச் பண்ணணும்னா நான் என்னென்ன விஷயங்களெல்லாம் நான் ஈடுபடுத்திக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து
அடுத்த 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 விஷயங்களா நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம் புரியும், நாமளும் சந்தோஷமா இருப்போம், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளை சுத்தி இருக்கிற அம்மா அப்பா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும், அர்த்தம் உள்ளதா இருக்கும்.